நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை தந்தையாரப்பேட்டை செல்வ விநாயகர் கோவில் சந்த தெருவைச் சேர்ந்தவர்தான் ஹரி, வயது 27. இவர் கடந்த 2014 வரை வண்ணாரப்பேட்டை போலீஸில் ஊர்காவல் படை வீரராக வேலை பார்த்து வந்துள்ளார். தற்போது கார் விற்பனை நிலையத்தில் மெக்கானிக்காக வேலை பார்த்து வருகிறார். இவருடைய மனைவிதான் ஜீவிதா, வயது 24. இவர் சென்னையில் உள்ள ஒரு கல்லூரியில் எம்ஏ 1 படித்து வந்துள்ளார். இவருக்கு திருமணமாகி 2 ஆகிறது, குழந்தை இல்லை. கடந்த 27 என்ற இரவு ஜீவிதாவின் தந்தையான மகேந்திரன் மகளை பார்க்க வீட்டுக்கு வந்துள்ளார். அப்போது கணவன் மனைவியிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் மகேந்திரன் தனது வீட்டுக்கு திரும்பிச் சென்று விட்டார். இதற்கிடையே குடும்ப தகராறில் ஆத்திரமடைந்த ஹரி வீட்டிலிருந்த முகம் பார்க்கும் கண்ணாடியில் கை குத்தியதால் அவர் கையில் காயம் ஏற்பட்டது. இதற்காக ஆஸ்பத்திரிக்கு சென்று சிகிச்சையும் பெற்றார். பின்னர் வீட்டுக்கு திரும்பிய வந்தபோது ஜீவிதா குளியலறையில் துப்பட்டாவால் தூக்கு போட்டுக் கொண்டதாக கூறி அக்கம் பக்கத்தினரின் உதவியுடன் சென்னை ஸ்டான்லி ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் ஜீவிதா ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது பற்றி தண்டையாரப்பேட்டை போலீசார் முதலில் ஜீவிதா தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். ஆனால் ஜீவிதாவின் கழுத்தில் தற்கொலை செய்து கொண்டதற்கான அடையாளம் இல்லாததால் சந்தேகமடைந்த போலீசார் ஹரியிடம் விசாரித்தனர். போலீசாரிடம் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் ஆர்டிஓ விசாரணைக்கு பரிந்துரையும் செய்தனர். அதன் பேரில் தண்டையாரப்பேட்டை ஆர்டிஓவான கண்ணப்பனின் முன்னிலையில் ஸ்டான்லி ஆஸ்பத்திரி டாக்டரான கோபாலகிருஷ்ணன் பிரேத பரிசோதனை நடத்தினார். பிரேத பரிசோதனை அறிக்கையில் ஜீவிதாவின் மார்பில் கடுமையாக தாக்கப்பட்டதால் அவர் இறந்திருப்பது தெரியவந்தது. இதையடுத்து தண்டையாரப்பேட்டை போலீசார் ஹரியிடம் மேலும் விசாரித்தனர். அதில் ஹரி குடும்ப தகராறில் மனைவியை அடித்து கொலை செய்துவிட்டு அவர் குளியல் அறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடியது அம்பலமானது. இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி பதிவு செய்த போலீசார் மனைவியை அடித்து கொன்ற ஹரியை கைது செய்து தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர்.